வணக்கம் நேர்லே. காவிரி நதி நீரு தமிழகத்துக்கு வரும்னு வேண்டாத சாமி இல்லை, நடக்காத போராட்டமும் இல்லை. தமிழக பாஜக தேசிய தலைவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அவர் சொல்ற ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. அதாவது கர்நாடகாவில் இப்போ சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் எடியூரப்பா ஜெயிச்சிட்டார்னா கண்டிப்பா தமிழகத்துக்கு காவிரி நதி நீரை கண்டிப்பா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எல்லாரும் சாமியை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் எடியூரப்பா ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா தமிழகத்துக்கு காவிரி நதிநீர் வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தமிழகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே எடியூரப்பா ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்ட சொல்றாரு. எல்லாரும் கோர்ட் மூலமா போயிருக்காங்க, இங்க போராட்டம்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் ஒரு புது ஐடியா சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் ஜெயிச்சாதான் காவிரி நதிநீர் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காவிரி நதிநீருக்காக இன்னும் என்னென்ன காமெடி எல்லாம் நடத்த போறாங்கன்னு தெரியல அரசியல்வாதிகள்லாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.